ஸோ கைஸ் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பெயினாக ரொம்ப பயம் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு நான் பற்றின ரொம்ப பயம் வைக்கலே. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயப்படுறது நீங்களே பாருங்களேன், தூங்குக்குள்ளே கூட சாமி படத்தை வச்சு தான் தூங்குவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் முடிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டில் பேய் படம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைப் நான். அது மட்டும் இல்லாமல் இது வகையிலுங்க இருட்டை பார்த்தாலே சும்மா தெரிச்சுட்டு ஓடிப்பி பிச்சுட்டு போத்திப்பேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நான் பயப்படுவேன் மக்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கு. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டே எங்கள் அம்மா அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, தம்பி அப்படின்ட்டு நடுராத்திரியில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னை வேணும்னே அம்மா நானே பயப்படணும்னு தெரியும், அம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு எடுத்து போக முடியுமா முடியாதா அப்படின்ட்டாங்க. ஓகே ரைட்டு, நடுராத்திரி போய் காய்கறி கடையில் இருந்தால் காய்கறி கடைக்கு பதிலாக பேய் ஒன்று வந்து ஊழும் ஊழும் விழுது. அப்புறம் தான் தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேய் தானாம்மா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகுது அப்படின்ட்டு அந்த பேய்கிட்ட என்னோடய சுவாகத்தெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி பேய் பார்த்தாலே பயம் அப்படி இப்படி அப்படின்ட்டு. நீ கவலைப்படாதா சலக்குட்டி, உனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை தரேன், அதை போட்டு உங்கள் அம்மா சும்மா வச்சு செஞ்சு விட்ரு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேய் ட்ரெஸ் வந்து கொடுத்துச்சு மக்களே. வாங்க இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இன்றைக்கி பண்ணுற அலப்புறம் இருக்குதே. ஐயோ யோச்சி நாற்று வேறு அடிக்குது, எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல குளிச்சு அந்த பேய். சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். வாங்க இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா இது டிசைன்லாம் போட்டு கொடுத்துக்கிறானுங்க. சரி ஓகே, இது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா பேயோட மாஸ்க். ஓகேங்களா, இப்போ இந்த பேயோட என்னடா இது பயமாகுதே பார்க்கலையே, ஓ அது இதா துணி தான் நான் கூட முடினு நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே, இதுதான் பேய் மாஸ்க்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா பேயோட ட்ரெஸ்ஸு. பேயெல்லாம் ட்ரெஸ்ஸு போடுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் பேய் ட்ரெஸ்ஸு. எல்லோரும் நீங்கள் நம்பி தான் ஆகணும், இதை நான் போட்டு காமிக்கிறேன் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டுட்டு பண்ணுற அலப்புறம் இருக்குதே ஐயோயோ, வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு இந்த மாஸ்க்கை போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு போட்டு பார்த்தா போட்டு என் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்தா எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சாக்கு அடிச்சு மக்களே. சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். எல்லா இடத்துலையும் கிழிஞ்சு கிழிஞ்சு கிடக்குது. சரி இப்போ தான்டா பேய் ட்ரெஸ்ஸுக்கே ஒரு மரியாதை வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேய் ட்ரெஸ் எப்படியோன்னு பார்த்தீங்கன்னா போட்டு நமக்குலே. என்னடா இது மேலே ஐயோ டேய், ஓ அது டிசைனா, சரி ஓகே ரைட்டு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸையும் மாஸ்க்கையும் உங்களுக்கு ஒன்றா போட்டு காமிக்கிறேன். பேய் மாதிரி இருக்குதா இல்லையான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பார்க்க பேய் மாதிரி தான் இருப்பேன், யாரும் கவலைப்படாதீங்க. என்னோட டேய் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஓரளவுக்கு நல்லாத மக்களே இருக்குது எனக்கு பார்க்குள்ள, உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலப்பறைய வீட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்டில் பார்த்து நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ள. யார் லைட் போட்டது, யாரு யாருமே காணோம். திரும்ப யார் லைட் போட்டது, தம்பி எங்கடா இருக்க தூங்கிட்டு இருக்கான். வெளியில வாடா, பயமுறுத்தாதடா அடிச்சு விடுவேன், வெளியில வா சொல்றல்ல, வா பயமா இருக்கு வா. Oh, my God.